கிறிஸ்துவால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற சகோதர சகோதரிகளே, அன்பு பெற்றோர்களே, பிள்ளைகளே, ஒரு வருடத்தில் 52 வாரங்கள் உண்டு. அந்த 52 வாரங்களில் இன்று ஒரு முக்கியமான வாரம். இந்த வாரத்தை நாம் புனித வாரம் என்று அழைப்போம். அதுவும் குறிப்பாக இன்றைய நாள் புனித வியாழன், அதாவது பெரிய வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாளை பெசகா வியாழன் என்று சொல்லுவோம், அல்லது பாஸ்கா வியாழன் என்று சொல்லுவோம். இந்த பாஸ்கா வியாழன் என்பது இரண்டு முக்கிய காரணங்களை உள்ளடக்கியது. இரண்டு திருவருள் சாதனங்களை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக திருச்சபையில் நிறுவிய நாள். ஒன்றாவதாக, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குருத்துவம் என்ற அருள் சாதனத்தை நிறுவுகின்றார். இன்றைய நாளில் நாம் அனைவரும் அனைத்து குருக்களுக்குமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று அனைவரும் நம்முடைய பங்கு தந்தையை வாழ்த்துவதற்கு இங்கு இல்லை. இருந்தாலும் உங்கள் அனைவருடையவும் பெயரிலே நான் நம்முடைய பங்கு தந்தைக்கு இந்த நாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக, இன்றைய நாளில் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். இந்த இரண்டு முக்கியத்துவங்களையும் கொண்ட நாள் தான் இந்த புனித வியாழன், பாஸ்கா வியாழன், பெசகா வியாழன், பெரிய வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற நாள். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு நூலிலே நாம் வாசித்தோம் என்றால், மோசே இஸ்ராயேல் மக்களை செங்கடல் கடந்து பாலும் தேனும் பொழுகின்ற கானான் தேசத்திற்கு வழிநடத்தி வருகின்றார். அங்கு எகிப்து நாட்டில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோன் மன்னனுக்கு அடிமையாக இருந்தார்கள். எகிப்தில் அடிமைகளாக, அடிமைத்தனத்தில், மரணத்தின் பிடியில் இருந்த அவர்களை மோசே மீட்டு பாலும் தேனும் பொழுகின்ற கானான் தேசத்திற்கு அழைத்து வருகின்றார். வருகின்ற வழியில் 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்த தேசத்திற்கு வருந்து கொண்டிருக்கும் பொழுது மோசே இஸ்ராயேல் மக்களை நோக்கி சொல்லுகின்றார், இந்த நாளை நீங்கள் ஆண்டவரின் நாளாக கொண்டாட வேண்டும். இந்த நாளை உங்களுடைய மனதிலே பொறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏனெனில் இந்த நாள் குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நீங்கள் மீட்டெடுக்கப்பட்ட நாள். இதனுடைய வரலாறு நாம் முதல் வாசகத்திலேயே வாசித்தோம். பாஸ்கா பழைய ஏற்பாட்டு நூலில் கடந்து செல்லுதல், ஆண்டவருடைய தூதர் இரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வீடுகளை கடந்து செல்லுகின்றார். குற்றமற்ற ஆடினுடைய இரத்தம், புதிய ஏற்பாட்டு நூலிலே அந்த குற்றமற்ற ஆடினுடைய இரத்தம் என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி இரத்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய ஆராதனை முறைப்படி நமக்கு ஒரு முக்கியமான ஒரு செயலை நாம் நம்முடைய ஆராதனையில் செய்வோம். குருவானவர் தன்னுடைய இடையிலேயே கச்சியை கட்டிக்கொண்டு ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு 12 பேர் அமர்ந்திருப்பார்கள். அவர்களுடைய பாதங்களை ஒருவர் பாதம் ஒருவராக கழுவுகின்ற ஒரு நிகழ்வு, அவர் ஒருவர் பாதம் ஒருவராக கழுவுகின்ற நிகழ்வு புதிய ஏற்பாட்டு நூலிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவு உணவின் போது செய்ததை நாம் நினைவு கூற வேண்டும். இரவு உணவின் போது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையிலே குவளை எடுத்து, தன்னுடைய இடுப்பிலேயே கச்சையை கட்டி கொண்டு, பந்தியில் அமர்ந்து கொண்டிருந்த 12 சீடர்களுடைய கால்களை ஒருவர் பாதங்கள் ஒருவரா ஒன்றாக கழுவ ஆரம்பிக்கின்றார். இறுதியாக பேதுருவின் பாதங்களை கழுவ வரும்போது பேதுரு மறுதளிக்கின்றார், தலைவரே நீரா என்னுடைய பாதங்களை கழுவுவது என்று மறுதளிக்கின்றார். அவர் மறுதளிப்பதற்கான காரணம் என்ன? பேதுரு மறுதளிப்பதற்கான காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், யூத மக்களிடையே இந்த இரவு உணவின் போது, பாஸ்கா விழாவின் போது ஒரு பணியாளன் தான் தலைவனுடைய கால்களை கழுவ வேண்டும். ஆனால் இங்கு இயேசு தன்னையே தாழ்த்தி ஒரு பணியாளனை போல இந்த சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். அங்கும் கூட பாருங்கள், இந்த சீடர்கள் தமக்குள் யார் பெரியவர் என்ற ஒரு சிந்தனையை கொண்டிருந்தார்கள். தமக்குள் யார் பெரியவர் என்ற சிந்தனையில் தான் சிறியவர்கள் தன் கால்களை கழுவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வந்து சொல்லுகின்றான், நான்
பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரிவதற்காக வந்தேன் என்று சொல்லி இந்த சீடர்களுடைய பாதங்களை ஒரு பணியாளனை போல கழுவுகின்றார். இதை உணர்ந்த பேதுரு சொல்லுகின்றார், என்னுடைய தலைவனுடைய கால்களை பணியாளனாகிய நான் கழுவ வேண்டும். அதனால் என்னுடைய கால்களை கழுவுவதற்கு என்னுடைய தலைவனை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இயேசு மறுமொழியாக சொல்லுகின்றார் இந்த பேதுருவிடம், மறுதளிக்கின்ற பேதுருவிடம் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார், இயேசு நீ உன்னுடைய பாதங்களை கழுவுவதற்கு எனக்கு நீ அனுமதி தரவில்லை என்றால் உனக்கும் எனக்கும் எந்த பங்கும் இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த பங்கும் இல்லை. நான் உங்களுடைய பாதங்களை கழுவாவிடில் எதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்பதை நீ உணர மாட்டீர்கள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்ல பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே என்னுடைய பாதங்களை மட்டுமல்ல, என்னுடைய கைகளை மட்டுமல்ல, என்னுடைய தலையை மட்டுமல்ல, என்னை முழுவதுமாக கழுவிவிடும் என்று சொல்லுகின்ற ஒரு புனித பேதுருவை நாம் பார்க்க முடியும். இதுதான் அன்பானவர்களே புனித பேதுரு எவ்வாறு ஒரு கிறிஸ்தவனாக, எவ்வாறு ஒரு கிறிஸ்துவை பின்பற்றும் மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஒரு இலக்கணத்தை அங்கு இர உணவின் போது மிஸ்யாவிடமிருந்து கற்றுக்கொண்டார். பணிவிடை பெறுவதற்கு அல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழைக்கப்பட்டிருப்பது, பணிவிடை புரிவதற்காக. அன்பானவர்களே இரவு உணவு முடிந்தது, யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு அங்கிருந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டி கொடுக்கும்படியாக திட்டமிட்டபடியே அங்கிருந்து சென்று விடுகின்றான். 11 சீடர்களும் இயேசுவும் அங்கிருந்து கெத்செமேன் தோட்டத்திற்கு செல்லுகிறார்கள். கெத்செமேன் தோட்டத்தில் 11 சீடர்களும் அங்கே உட்கார்ந்திருக்க, ஒரு புறம் உட்கார்ந்திருக்க, ஒரு கல்லறை தூரம் சென்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை வியர்க்க ஜபிக்கின்றார். தன்னுடைய பாடுகளை நினைத்து ஜபிக்கின்றார். தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து ஜபிக்கின்றார். தந்தையே கூடுமாகில் இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று நீர் விரும்பினால் அது அவ்வாறே நிகழட்டும். என்னுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஜபிக்கின்றார். சிறிது நேரம் கழித்து இந்த சீடர்கள் பக்கம் வருகையில் இந்த சீடர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு சொல்லுகிறார், அன்பர்களே என்னோடு 1 மணி நேரம் உங்களால் விழித்திருந்து ஜபிக்க முடியவில்லையா? நான் இதோ பாடுகள் பட போகிறேன். என்னுடைய தலையில் முள்முடி சூட்ட போகிறார்கள். என்னை நிந்திக்க போகிறார்கள். மானிட மகனை சிலுவையில் அறைய போகிறார்கள். நீங்கள் ஒன்றும் அறியாதது போல் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே. 1 மணி நேரம் உங்களால் விழித்திருந்து என்னோடு ஜபிக்க இயலாதா என்று அவர்களோடு மனம் குமருகின்ற இயேசுவை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே இன்று உலகமே கொரோனா வைரஸால் பரிதபித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பரிதாப நேரத்தில் பல மக்கள் நோயாய்ப்பட்டிருக்கின்றார்கள். பல மக்களுக்கு பலவிதமான இன்னல்கள் ஏற்படுகின்றன. இந்த புனித வியாழனானது நமக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லி தருகின்ற நற்செய்தி என்னவென்றால், நாம் பணிவிடை பெறுவதற்கு அல்ல, பணிவிடை புரிவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை முன்னிறுத்தி அவரோடு சேர்ந்திருந்து ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் துவக்கம், அனைவரும் வீடுகளில் இருந்து நாம் ஜபிப்போம். நம்முடைய ஜபங்கள் எப்பொழுதுமே ஏறெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக அன்பானவர்களே இன்றைய நாள் திருப்பலிக்கு வர முடியாமல் எவ்வளையோ ஆத்மாக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ள முடியாமல் எவ்வளவோ ஆத்மாக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் என்று வாக்குறுதி தருகின்றேன். இன்றைய நாளில் அனைவரும் அமைதியாக இருந்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானிப்போம். அவருடைய பாடுகளை தியானித்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இன்னல்களும், கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் இயேசுவினுடைய பாதத்தில் சமர்ப்பித்து அவருடைய கல்வாரி பலியோடு ஒப்பு கொடுத்து நிறைவாழ்வு பெறும்படியாக கடவுளை மன்றாடுவோம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு முறை கூட உங்கள் அனைவருக்கும் இந்த நாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்கள் அனைவருடைய பேரிலும் நம்முடைய குருவானவருக்கு இந்த நாளின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஜபிப்போம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.